வணக்கம் நண்பர்களே, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கும் பலவிதமான நிதி சலுகைகள் வரி சலுகைகள் வளர்ச்சிக்கு உதவுமா, யாருக்கு உதவும், சாதாரண மக்கள் பயன்பெறுவார்களா? இதுக்கு பொருளாதார நிபுணர் டாக்டர் ராமசுப்ரமணியன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாவது பட்ஜெட், புது பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரியா வருமான வரி சலுகைகள் அனுப்பிச்சிருக்காங்க. முக்கியமாக நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள் கடுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான வரி சலுகைகள். இது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு பிரதமர் மோடியை பாராட்டியிருக்காரு. அது எந்த விதமான சாதகமான நிலையை நிறுவனங்களுக்கு கொடுக்கும்? 30-22 குறைச்சது. ஆமாம், அதாவது ரொம்ப ஆனஸ்டாக இந்த பொருளாதாரம் மந்த நிலை இன்றைக்கி இருக்கிறத இது கொஞ்சம் டெஃபினட்டாக இந்த இது இட் இஸ் அ ஃபிலிப் டு தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னலாக பார்க்குறேன். இது வந்து வருமா வராதான்னு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இன்றைக்கி எந்த நிலையில் பார்த்தாலும் நம்முடைய பொருளாதாரம் படும் மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசி கொண்டிருக்கிற நிலைமை போய் இங்கே பேசுகிறத விட்டுட்டு உலக அரங்குகளையும் பேச ஆரம்பித்ததுனால இது இனி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது. அந்த சமயத்தில் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது. ஆக்சுவலாக இது ரொம்ப டிலேடு. நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் முன்னாடியே, அதாவது 25% இன்கம் டேக்ஸுன்னு சொன்னாங்க, கார்பரேட் டேக்ஸுன்னு. தட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் மிஸ்டர் அருண்ஜேட்லி. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. அது ஒரு அப்போ அதை பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஐ திங்க் இதையும் கூட நான் உங்கள்கிட்ட ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணது ஞாபகமாக இருக்குது, இல்லை எங்கே பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நாம் குறைக்கணும் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் கன்சிடரபிளாக குறைச்சாங்க, 16-17% கொண்டுட்டாங்க. நிறுவனங்கள் ஆண்டுக்கு செலுத்துகின்ற நிறுவன வரி 30-22 இருக்கு. ஆமாம், அது உண்மையாக கொடுக்கும்போது 25.17 அளவுக்கு கரெக்ட் கிட்டத்தட்ட 8% குறைவது. நிறுவனங்களுக்கு என்ன லாபம்? இல்லை, நான் தான் சொல்கிறேன். அதனால் இது இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த பொழுது நாமளும் 15% கிட்டத்தட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் அவங்களுக்கு 34.94% 25.17% கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 29.1% இருந்தது, 17.0 அது எஃபெக்டிவாக 15 சொல்ல அந்த அடிஷ்னல் சர்ச்சார்ஜ் இதெல்லாம் போட்டு 17.1. இட் இஸ் அ வெரி குட் மூவ். அதேமாதிரி மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ 18%லேருந்து 15% கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சமிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன். முதலில் நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ், முக்கியமாக நிறுவன வரி 30-22, ஆக்சுவலாக 25.17, 34.94 25.1, அவ்வாறு கிட்டத்தட்ட 8% குறைந்தது என்பது எப்படி நிறுவனங்களுக்கு லாபமாக இருக்கும்? ஆமாம், அவங்களுக்கு டேக்ஸ் கட்டுறது குறையிறதுன்னா ரீடைன்டு ப்ராஃபிட் அதிகமாகுது. ரீடைன்டு ப்ராஃபிட் அதிகமாகும் பொழுது அதை வந்து அவங்களுடைய கம்பெனியில் ப்ளோ பேக் பண்ணலை, ப்ளோயிங் பேக் த ப்ராஃபிட் இன் டு த ஆர்கனைசேஷன் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் பல கோடி ரூபாய் கட்டியிருந்ததுன்னா அதில் கிட்டத்தட்ட 8% குறையுது. ஆமாம், ஒரு நிறுவனம் 1 கோடி குறைஞ்சது அப்படின்னா இப்போ 92 லட்சம் கட்டாம போது 8 லட்சம் கையில் இருக்கும். சரி, அது வந்து ரெண்டுத்தில் ஒன்றாகும். அது என்னென்னா, இந்த 8 லட்சம் ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1 கோடி ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம் வரி கிடவா. எக்ஸாக்ட். ஆமாம், அதில் இப்போ 8 லட்சம் அதுக்கு குறையுது, வருஷத்துக்கு 8 லட்சம் குறையுது. அது 8 லட்சத்தை அந்த பெரிய நிறுவனம் என்ன செய்யும்? அதுதான் சார், ஒன்று ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது இந்த அந்த ஆர்கனைசேஷன் நடத்துவதற்கு உங்களுக்கு நீ பணம் வேணும், அது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கிங் கேபிட்டலாக இது பயன்படும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி ஆகும்னு சொல்லுங்கள். எப்படி ஆகும்னா, அவங்களுடைய பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், வேஜஸ் கொடுக்குற, அது கடன் வாங்காமையே ஒர்க்கிங் கேபிட்டல்னா நம்ம பேங்க்கில் வாங்குகிற கடனும் குறையும், அப்போ அதுக்கு கூடிய வட்டி குறையும். சரி, நேரடி சொல்லுங்கள், ஒரு நிறுவனம் 1 கோடி ரூபாய் இது வரைக்கும் வருமான வரி செலுத்துதுன்னா இது 8 லட்சம் ரூபாய் மிச்சமாகணும். அந்த 8 லட்சத்தை அந்த நிறுவனத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு செலவு செய்யுமா, அல்லது ஊழியர்களுக்கு ஊதியமாக கொடுக்க வரி? அது ஒர்க்கிங் கேபிட்டல்னா எல்லாம் வரும் சார். ஒர்க்கிங் கேபிட்டல் இதுக்கு அதுக்கு நம்ம அலோகேட் பண்ணி பேச முடியாது. ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கும்போது அந்த ரா மெட்டீரியல் வாங்குறது, வேஜஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து அதிகமாக கடன் வாங்கியிருப்பான் பேங்க்கில் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு,
அந்த அது அது வாங்குறது குறையும். அப்போ அந்த அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி குறையும். இப்படி இதெல்லாம் பல பெனிஃபிட்ஸ் அக்ரூவாகும். அதில் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்னு சொன்னீங்க, ஒரு நிறுவனம் இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் வருமான வரி நிறுவன வரி செலுத்தியிருந்தால் இப்போ 8 லட்சம் ரூபாய் குறைந்ததுனால் அது பொருட்கள் வாங்கும் ஊழியர்களுக்கும் கடன் கொடுக்க ஊழியருக்கும் ஊதியம் கொடுக்க. ஆமாம், இது அடிப்படையில் பொருளாதாரத்தில் வெளிப்படையாக எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி. எஸ், நான் அது சொல்கிறேன். இப்போ இந்த அளவில் நான் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ரீடைன்டு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி கார்பரேட்ஸ் வந்து அதிகமாக ஆகின்றது. அந்த டேக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால அது வந்து நான் முன்னாடி சொன்னது போல் அந்த பெனிஃபிட் கிடைக்கும், நிறுவனங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதாவது அவங்களுடைய சிரமங்கள் குறையும், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் கடன் வாங்குறது குறையும், அல்லது அவங்களுடைய மற்ற செலவினங்களுக்கு தங்களுடைய பணத்தையே எடுத்து செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்பொழுது நல்லதாக இருக்கும். இதில் நீங்கள் நேற்று இது வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுனால இம்மீடியட்டாக உங்களுக்கு என்னென்னா மெசேஜ் போகிறது. எஸ் இந்தியாவில் வந்து கம்பெனிகள்லாம் ஆரம்பித்தோன்னா அது டாக்ஸேஷன் ரொம்ப நியாயமாக இருக்குது. இப்போ புது கம்பெனி வரப்போகிறது சார். இப்போ மேக் இன் இண்டியான்னு பல ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நிறைய பணம் வரும். ஏன்னா இப்போ இது வந்து இட் இஸ் கம்பேரபிள் டு சிங்கப்பூர், இட் இஸ் லெஸ் தேன் சைனா. சைனாவில் 20-21% இருக்குது, ஈவன் அமெரிக்காலே 21% தான். அப்போ அங்கே பணத்தை போடுவதை விட இந்தியாவில் போட்டோன்னா டேக்ஸு குறைவாக இருக்கிறது, அதனால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் புதுசாக மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த விதத்தில் நான் பாராட்டுகிறேன். அப்புறம் அது எப்படி வேலை வாய்ப்பாக சாதாரண மக்களிடம் காசு புரளும் வகையில் மாறும். இதை நான் அதனால் இதெல்லாம் பாசிட்டிவ் சிக்னல் நான் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் விளக்குங்க. இதை நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இது வந்து பிரமாதமாக வருமானு நேற்று வந்து ஸ்டாக் இல்லை, நீங்கள் அது நீங்கள் விளக்கவே இல்லை. அந்த நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்ய இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். கொஞ்சம் குறுக்காக பேச பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயத்த சொல்கிறேன். இப்போ நிறையா மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ, அதுதான் மைனஸ் பாயிண்ட்ஸுக்கு வரலாம். நீங்கள் முதலில் நிறுவனங்கள் கையில் காசு வந்துருச்சுன்னா, அல்லது நீங்கள் சொன்னீங்க உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுடைய வரி குறைவாக இருக்கும் அல்லது நிறைவாக இருக்கும் சரியாகத்தான் இருக்குது அப்படின்னா, இங்கே புதிய நிறுவனங்கள் வந்து தொழில் தொடங்கினால் அது எப்படி இங்கே வேலை வாய்ப்பு பெருக்கும், இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு எப்படி வருமானம் பெருகும்? இப்போ நான் வந்து ரெண்டாக பார்க்குறேன். ஒன்று வந்து புது எக்ஸிஸ்டிங் கம்பெனி இருக்குது இல்லையா, அவங்க அதில் வேலை செய்கிறவங்களுக்கே எல்லோரும் பயம் இருக்குது, என்னடா நம்மளுக்கும் நஷ்டம் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு அமைச்சிடுவாங்களோ, வேலையே போயிடுமோ அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ எப்படி மாறும்னா, ஆல்ரைட் இப்போ நமக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அதனால் இருக்கக்கூடிய வேலை போவதற்கு வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி அந்த கம்பெனி நினைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம ரிட்ரென்ச்மெண்ட் போகிறது அதெல்லாம் பற்றி நிறைய இப்போ வந்துகிட்டே இருக்குது, அது இல்லைங்கிறது. அந்த விதத்தில் ஒர்க்கர்ஸுக்கு அதில் ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கின்றேன். புது கம்பெனிகள் வந்ததுன்னா, அந்த நான் சொன்னது போல் 17% வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ நேச்சுரலி அவங்க வந்து யார் அவங்க வெறுமையாக உட்காந்துருக்கோம், அவங்கள வந்து எல்லாமே ரோபோட்டிக்ஸை வச்சுன்னு வேலை செய்ய போகிறது, மனிதர்களை வைத்து தான் நிறைய வேலை செய்ய போகிறாங்க. அப்போ வேலை வாய்ப்பு பெருகத்தானே செய்யும். அது வந்து நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கின்றேன். பாசிட்டிவாக பார்க்க போனால், சாதகமான அம்சங்களை பார்க்க போனால், இந்த வரி குறைப்பு மூலம் ஒரு நிறுவனத்துக்கு கையில் இருக்கிற பணம் அதிகரிக்கும். எஸ், அது வெளியே வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னது போல் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளி நிறுவனங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இதெல்லாம் எப்போ இது வந்து இப்போ இம்மீடியட்டாக இன்ஸ்டன்ட், அதாவது இப்போ ஒரு நாளைக்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு வராது. ஆனால் இது தான் சென்டிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிஸ்னஸில் சென்டிமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது இந்த நாட்டில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது அப்படிங்கிறத டெஃபினட்டாக பார்ப்பாங்க, இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க. இப்போ நாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சுன்னு நம்ம பேச முடியாது. நேற்றுக்கு ஏதோ ஏராளமாக ஸ்டாக்கில் ஏறிப்படுது அப்படிங்கிறத அதை நான் வச்சு நான் பேசவே இல்லை. ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒரு வரும்பொழுது சென்டிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த பிஸ்னஸ் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஹேஸ் பீன் கிவன் அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன். யாருக்குன்னு மறுபடியும் சொல்லுங்கள். ஏ டெஃபினட்டாக இந்த யார் இன்வெஸ்டர்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸ் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது, எஸ் எனக்கு பணம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவனும் வந்து தைரியமாக, ஆல்ரைட் நம்ம இந்தியாவுக்குள்ளே போட்டோன்னா பணத்துக்கு இப்போ ஒரு அநியாயமான டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை, அதில் வந்து ரீசனபிள் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க போகின்றது. இது வந்து ஃபாரின் இதில் ஸ்டாக் மார்க்கெட் போடுறதுன்னா இப்போ டேரெக்டாக அவனே எஃப்டிஐயாக கொண்டு வந்தான்னா அவனுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்க போகின்றது அப்படின்னு நினைக்கும்பொழுது ஹீ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட்.
அதேபோல் இங்கே இருக்கிறவனுக்கும் எனக்கு எஸ் நான் எனக்கு பணமே இல்லையா நான் என்ன பண்ணுவேன் நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கும்போது எஸ் சம்படி இஸ் கோயிங் டு கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் என்று நான் கருதுகிறேன். நீங்க மறுபடியும் சொல்லுங்கள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டு விட்டு. ஆமாம், அது யாரிடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? நிறுவனங்களிடமா இல்லை சாதாரண? இல்லை, நிறுவனங்கள் பொதுமக்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். நம்ம சரி, நிர்மலா சீதாராமன் கார்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டாங்க, நிறுவன வரிகளை கிட்ட 30%-22% ஆக்கிட்டாங்க, எஃபெக்டிவாக இருக்கிறது 34.94%-25.17% ஆக்கிட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவ், மிகப்பெரிய வரலாறு இது. பிரதமரை சொல்ல ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு வேலையில்லாமல் இருக்கின்ற, குறைந்த ஊதியத்தில் இருக்கின்ற, பையில் பணம் இல்லாமல் இருக்கின்ற சாதாரண இந்தியருக்கு இது என்ன செய்தி? சரி, இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க இல்லையா, கீன்ஸ்னு ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், அவருடைய பொருளாதார அட்வைஸ்லாம் கேட்டு தான் அமெரிக்கா 1920s எல்லாம் கீழே விழுந்த பொருளாதாரத்தை தூக்கினது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த 145,000 கோடி இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் கன்செப்ட், நமக்கு ரெவின்யூ போகிறது கவர்மெண்ட்டுக்கு, அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த பற்றாக்குறை அதிகமாக ஆகும். மறுபடியும் சற்று கொஞ்சம் விலகி போகிறோம். நேரடியாக சொல்லப்போனால் இந்த அளவுக்கான வரி குறைப்பு மூலம் ஆண்டுக்கு அரசாங்கத்திற்கு வருகின்ற வருமானத்தில் 145,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகிறது. எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த பொருளாதார நிபுணர் சொல்லி என்ன சொல்ல வரேன், அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால ஒட்டுமொத்த பற்றாக்குறை அதிகமாக ஆகும். அது வந்து இன்றைக்கி 3.3%, அது 4%க்கு மேலே போகும் அப்படிங்கிறது நான் நம்ப. கிட்டத்தட்ட 0.5% நிதி பற்றாக்குறை. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த கீன்ஸினுடைய தேரி என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து இந்த பற்றாக்குறை வந்து 3%, 3.5% அது மாதிரிலாம் ஒன்றும் கணக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிஸ்கல் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, யூ ஹாவ் டு ஒரி அபவுட் தி கண்ட்ரி. அப்போ நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் போனால் போட்டோம், அதுவும் கண்ட்ரி தானே, நிதி பற்றாக்குறையும் இல்லை இல்லை. ஆனால் என்ன ஆகுறதுன்னா, இதில் நிதி பற்றாக்குறை அந்த பணம் ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு வரப்போகிறது அல்லது வரலை அப்படின்னாலும் கூட, எங்கே உங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் அவர் நான் போனதோட நான் உங்களுக்கு சொன்னது போல், இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச் இன்வெஸ்ட் ஆன் ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு, அதுதான் அவருடைய மெயின் இது. ரெண்டாவது, சாமானிய சாதாரண மனிதனுடைய வருமானத்தை பெருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்கிறார். சாதாரண சாமானியனுக்கு இதில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. நேரட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், இந்த நிர்மலா சீதாராமன் அறிவிப்பின் மூலம் சாதாரண மக்களுக்கு பலன் இல்லைங்கிறீங்க? இல்லை இல்லை, அதுதான் அப்படி தான் இருக்குது. அடுத்ததாக, இது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி எடுக்கின்றோம்னா ஒரு பிஸ்னஸ் சென்டிமெண்ட் இருக்குது, அது ஓகே. ஆனால் இது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா, இதை பார்த்துட்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் க்வெஸ்சன் மார்க். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இல்லை, முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது நீங்கள் சொல்ல, நிர்மலா சீதாராமன் அறிவிப்பால் சாதாரணமாக பணம் இல்லைன்றீங்க. இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, இதன் மூலம் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வருமா, முதலீடு வருமா அப்படிங்கிறீங்க? ஏன் இல்லை, முதலீடு இந்த கம்பெனிகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் நிறைய பணத்தை போட்டால் தான் சார் வரும். இன்றைக்கி ப்ரைவேட் செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, கவர்மெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணும். அப்போ இந்த பற்றாக்குறை இன்னும் அதிகமாக போயின்றதுன்னா எங்கே எதுக்கு போடுவாங்க அவங்க? இப்போ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, 100,00,000 கோடி ரூபாய்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போட போகிறேன்னு, வருஷத்துக்கு 20,00,000 கோடி எங்கே இருக்குது? இதுவே உங்களுக்கு மறுபடியும் இந்த 145,000 கோடி வந்து டெஃபிசிட் விழுதுன்னா, இப்போ வேர் இஸ் அ மணி ஃபார் யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணணும், இது பண்ணதாக தெரியலை. மூன்றாவதாக, நான் போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன் 2-3 விஷயம், இந்த இது நீங்கள் எப்படி தூக்கி நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் 2-3 சொன்னேன். எக்ஸ்போர்ட்ஸும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியாகன்னு சொன்னேன். அதே போல் இன்ஃப்ரா இவன் ரியல் எஸ்டேட்டை தூக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரெண்டுத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 50,000 கோடி ஒன்று, 20,000 கோடி ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாங்க. 20,000 கோடி கூட அரசு 10,000 கொடுக்கும், 10,000 கோடி மற்றவர்களிடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் 100% ரைட். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். அதாவது 10,000 கோடி, அதாவது இந்த பில்டர்ஸ் அங்கங்கே நின்றுட்டுருக்கு, பாதி பாதியாக முடிக்கப்படாத வீடுகள். ஆமாம், அதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலையும் மெட்ராஸ்லையும் சரி அல்லது எல்லா இந்தியா முழுக்கலுமே இருக்குது. அதில் வந்து 10,000 கோடி அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன, என்பிஏ இல்லாத ஆர்கனைசேஷன், கிட்டத்தட்ட எல்லாமே என்பிஏல வந்தாச்சு, அதனால் அது ஒன்று. ரெண்டாவதாக, இன்னொரு 10,000 எங்கே வருதுன்னு சொன்னால், எல்ஐசி போன்ற நிறுவனங்கள் ஆல்ரெடியே தள்ளாடின்னு இருக்குது.
அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் அதுவுமே பிரச்சனைக்குரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவதாக பயம் இருக்குது. ஏன்னா ஐடிபிஐ எல்லாம் போட்டுவிட அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பயந்து உட்காந்துருக்கேன். ஸோ இது வருமா அது அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டர்ஸுக்கு ரியல் எஸ்டேட் பணம் கொடுத்தாங்களா அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அது எந்த அளவுக்கு பயன் தரப்போகிறது தெரியல. மூன்றாவதாக நான் சொன்னேன் விவசாயத்தை பற்றி நான் பேசினேன், விவசாயிகளுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி மன்ரேகாவை பற்றி கூட போன தடவை நான் சொன்னேன், அந்த மன்ரேகாவில் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 100 நாள் குறைந்தபட்ச வேலைவாய்ப்பு திட்டம், அது கிராமத்தை கிராமப்பகுதியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரைட். அதில் 178 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி மினிமம் வேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 ரூபா. அப்போ 375 ரூபாய்க்கு நீ 178 ரூபாயை கொடுத்துட்டு அதையும் இப்போ நாங்கள் யோசிக்கிறாங்க. யார் சொன்னது? டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னது. அவர் தான் இந்த ஸ்கீமையே கொண்டு வந்தது. அவன் கையில் பணம் வந்தால் தான், ஏன் கிராமத்தானுக்கு கையில் பணம் வந்தால் தான் அடிப்படையாக, ஏன்னா அவங்க இருக்கிறத ஒரு 55% இப்போ மக்கள் தொகை, அவனுக்கு பணம் வந்தால் தான், கையில் பணம் வந்தால் தான் வந்து பொருளாதார மேம்பாடு வரும்னாங்க. இப்போ அதெல்லாம் பற்றி வேடிக்கையாக பேசினவங்க இப்போ அதுக்கும் நம்ம எதாவது பண்ணணும், அந்த 375 வரதே அதுக்காக இந்த மினிமம் வேஜ் ஒரு நாளைக்கு 375 கொண்டு வரணுங்கிற மாதிரி அது கொண்டு வர போகிறாங்களா இல்லையா, அப்போ அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. வருமா? அப்படிலாம் பண்ணால் தான் சார் வரும். இப்போ இந்த 145,000 கோடி நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இது கார்பரேட்டு கொடுத்தாங்க, பிஸ்னஸ் சென்டிமெண்ட்டு நல்லா இருக்குது. நிறுவனங்களுக்கு கொடுத்த வருமான வரி மூலம், நிறுவன வரி மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு கிடைக்கின்ற வருமானத்தில் 145,000 கோடி ரூபாய் குறைந்து விடும். ஆமாம். ஏ அது எப்படி சமாளிப்பாங்க தெரியல எனக்கு. நீங்கள் இதை பற்றியே பேசும்பொழுது இப்போ ஆஸ் இட் இஸ் ஃபர்கெட் அபவுட் திஸ் 1,45,000 crores. இதில் ஆல்ரெடியே நம்ம 3.4, 3.3 பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் நிதி பற்றாக்குறை, ஆமாம் ஆமாம், ஒட்டுமொத்த பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை ஓவராலாக பார்த்தீங்கனாலே ஸ்டேட்டு, அப்புறம் வந்து இப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அந்த பாரோயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அதை தாண்டி சப்சிடிஸ் அதெல்லாம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் போன வருஷத்துக்கு செலவு பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குன்னு தள்ளி தள்ளி விடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 3.3 or 3.4, இட் இஸ் 9%. நானாக ஏதோ கதை அடிக்கிறேன் நினைக்க வேண்டாம். மாநிலங்களுடைய நிதி பற்றாக்குறை சேர்த்து எடுத்துட்டு அப்புறம் பப்ளிக் செக்டருடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இன்சென்டிவ்ஸு சப்சிடிஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அதாவது தள்ளி விட்டது அடுத்த வருஷத்துக்கு, இங்கே இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது அடுத்த வருஷம் தள்ளுவோங்கிற மாதிரி தள்ளினது அப்படின்னு எடுத்துன்னா கிட்டத்தட்ட 9%. இது ரொம்ப கடுமையான நிலைமை. இந்த 145,000 கோடி நான் உடனே கேட்குறேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,00,000 கோடி ரூபாய்கள் அந்த மொத்தமாக ஓவராலாக இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். 10,00,000 கோடி ரூபாய்கள் வருதுன்னா கார்பரேட் வந்து 75%, சாதாரண வந்துட்டு ஒரு பால்பா ஃபிகராக சொல்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்ட்னு இல்லை, 25% ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், 2,50,000 கோடி ரூபாய்கள். இப்போ இந்த இவனையே நான் கவனிக்கவே மாட்டேன்றீங்க. சாதாரண சாமானிய மக்கள் அவன்லாம் இருக்கான, அவன் வந்து வேலைக்கு போகிறான், அவனுடைய டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் சோர்ஸ்னு வந்துடுறது. அப்போ அவனுக்கு நீங்கள் இதான் வழி பண்ணா தானே அவனுக்கு கையில் ஏதாவது காசு இருக்கும், அவன் ஏதாவது ஸ்கூட்டரை வாங்குவான், அல்லது ஏதாவது வீட்டை வாங்குறதுக்கு ஏதாவது இனிஷியலாக பணம் கட்டுறது கையில் இருக்கும், சேவிங்ஸ் இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் சேவிங்ஸை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி 19% வந்தாச்சு, அவங்க கையில் பணம் இல்லை. நீங்கள் அவருக்கு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிற இன்கம் டேக்ஸே எடுத்துருங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த 1,50,000 கோடி ரூபாய்களாக இவனுக்கு குறைச்சிருந்தா எவ்வளோ பெரிய பூஸ்டராக இருந்திருக்கும், தனி மனிதனுக்கு குறைச்சிருந்தோம், அதை நான் பண்ணவே இல்லையே. சாதாரண மக்களுடைய வருமான வரியை குறைத்தால் அது பொருளாதாரத்துக்கு உதவும், அவங்ககிட்ட கையில் காசு இருந்து அவங்க வேற பொருட்கள். ஆமாம் சார், அப்படி தான், அதுதான் சார் கைப்பழக்கம். ஒன்னேன்னு நீங்கள் மன்ரேகா திட்டத்தின்படி நீங்கள் அவனுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ மன்மோகன் சிங்குடைய தாட்ஸுக்கு அவங்க டாலி ஆற மாதிரி வந்துட்டாங்க. ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட மனிதர்களுடைய சேவிங்ஸே இல்லை, அந்த சேவிங்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவனுக்கு ஏன் டேக்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ அவனுக்கு இருந்தால் தானே அவனும் ஏதாவது சேமிக்க முடியும். அல்டிமேட்டாக இட் இஸ் ஒரு சேவிங்ஸு. இப்போ இந்த இண்டிவிஜுவல் கையில் இல்லைன்னா யார் வாங்குவான்? நீங்கள் இதெல்லாம் சரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், கொலு வைக்கிற மாதிரி வச்சுருந்தா கையில் வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை, அவங்க கையில் காசே இல்லை, வேண்டாம் வேண்டாம் இல்லை தள்ளி போட்டுட்ருக்கும்போது இது வந்து டெஃபினட்டாக இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் தனி மனிதர்களுக்கு கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் நிறுவனங்களுக்கு காட்டுகின்ற அக்கறை, நிறுவனங்கள் மீது காட்டுகின்ற அக்கறை சாதாரண மக்கள் மீது அரசாங்கம் காட்டவில்லை.
பாட்டெல்லாம் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சரி, நீங்கள் இந்த நான் முன்னாடி சொன்னது போல் கவலைப்பட மாட்டேன், ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏறினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். இவனுக்கும் கூட இப்போ அப்படி கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் அவங்க கையிலையும் ஒரு சேவிங்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. அப்போ இஸ் இட் அ குட் சிச்சுவேஷன். மூணாவது ஒரு இன்னும் இதெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் பிரமாதமாக ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இது வந்து பெட்ரோல் விலை ஒரு டாலர் ஏறித்தினா, ஒரு பேரலுக்கு ஒரு டாலர் ஏறித்தினா எவ்வளோ கையை விட்டு போகிற தெரியுமா? ரெண்டு பில்லியன் டாலர். இப்போ சமீபத்தில் இந்த 10,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரியல் எஸ்டேட்டாக பண்ணோன்னா அவங்கள போய் நீங்கள் வந்து ஈசிபி வாங்குங்கிறாங்க. ஈசிபின்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்கிறது ஒரு பெரிய டேஞ்சர் சார் நாட்டுக்கு. ஏன்னா நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணினேன், என்னில் கடன் வாங்கினேன். கடன் வாங்கிட்டு 5-6 வருஷம் ஐசிஐசியில் நான் கரெக்டாக பணத்தை கட்டிகிட்டே வரேன். வந்துட்டு கடைசியில் 5-6 வருஷம் முடிஞ்சு போச்சு. நம்ம அவங்க சொன்ன இன்ஸ்டால்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் நான் கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னா, சார் அந்த என்னுடைய அப்ரிசியேஷன் ரொம்ப அதிகம் போடுறது, நம்ம ரூபா குறைஞ்சி போச்சு, நீங்கள் ஒரிஜினலாக வாங்கின கடனே இருக்குன்னா, ஐயோ என்னடா இது, மறுபடியும் 5-6 வருஷம் கழித்து இப்படிப்பட்ட ப்ராப்ளமானு சொல்லிவிட்டு அந்த வருஷம் எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஐ டோல்ட் மை மேனேஜர், நான் அவர்கிட்ட கேட்கக்கூட இல்லை, நான் ஒரு செக்கை கொண்டு போய் கொடுத்து எனக்கு வேண்டவே வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃப்ளக்சுவேஷனில் ப்ராப்ளம் வருது. அப்போ ஒரு டாலர் ஆயிலுக்கு போச்சுன்னா அது 2 பில்லியன் டாலர் அடி வாங்குறது. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பேங்க்கில் பாரோயிங்கில் எக்ஸ்எம் நீங்கள் இப்போ 70-71 இருக்குது, அது 75 போச்சுன்னா அதேமாதிரிலாம் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ பணம் கட்ட வேண்டிய அதிகமாக போகும். இது ஒரு பெரிய இன்றைக்கி 140 பில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வாங்கிட்டுருக்கோம். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது, பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சுற்றி நிற்கிறதுங்கிறது தான் எனக்கு தெரியும். சரி, பதிலின பகுதியில் கருத்து சொல்லுமிக்காக டாக்டர் ராம்சுப்ரமணியன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.